ஹலோ எவ்ரிவான், ஐ எம் சக்தி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நியூஸ், இந்த உலகத்தில் மொத்தம் 11.2 crores பீப்புள் கிட்டத்தட்ட வேலை இல்லாமல் திண்டாடிட்டு இருக்காங்கன்றத இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் ஐஎல்ஓ கிட்டத்தட்ட மே மாதம் கடைசி ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அதாவது கொரோனாக்கு முன் இருப்பதோட இப்போ வந்து 3.8% ஓவராலாக ஒர்க்கிங் ஹார்ஸ் கம்மியாக இருக்குது. இந்த ஒர்க்கிங் ஹார்ஸ் கம்மியானதுனால நிறையா பேர் வேலை உலகம் முழுக்க வேலை இல்லாமல் திண்டாடுறாங்கன்றத சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் மட்டும் ஆல்மோஸ்ட் 100 women, ஒரு 100 women கிட்டத்தட்ட 7.5 people வந்து ஜாப் லாஸ் பண்ணிக்காகும். அதே மாதிரி 100 ஆண்களில் கிட்டத்தட்ட 12 பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதே மாதிரி மென்னுக்கும் உமெனுக்கும் இல்லை ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதாவது நிறையா விமென் ஜாபுக்கு ரிப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே கிட்டத்தட்ட வேலை இல்லைன்னா ரொம்ப பெரிய கஷ்டம், அதுவும் ஃபார் மிடில் இன்கம் குரூப். பிகாஸ் எல்லாமே பணத்தை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். நம்மளுக்குன்னு எக்ஸ்ட்ரா சோர்சஸ் ஆஃப் இன்கம் நிறையா பேருக்கு இருக்காது. ஸோ இந்த டஃப்பான சுச்சுவேஷனில் வேலை இல்லாமல் இருக்கவங்க, அதுவும் குறிப்பாக என் கண்ட்ரிஸ் லைக் இந்தியா, ரொம்பவே கஷ்டப்படுவோம். அண்ட் இதுக்கு நிறையா ஆன்லைன் கோர்சஸ் சில பேர் கற்றுக்கிட்டு ரீஸ்கில் பண்ணிவிட்டு வேறு ஃபுல் ஃபீஸ் மாறியிருப்பாங்க. பட் இந்த மாதிரி நிறையா பேர் ஒன்றும் மாறாமல் இருக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த ரிப்போர்ட். அதாவது வேலை இல்லைன்னா அவங்களுக்கு எல்லாமே போயிருக்கு. கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக நிறையா பேர் ஒன்றும் இழந்த வேலையை அவங்களுக்கு திருப்பி கிடைக்கவில்லை இப்படின்றது ஒரு செய்தியாக இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ வேலை இருக்கவங்க நல்லா பார்ப்போம், வேலை இல்லாதவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான என்னென்ன ஸ்டெப்ஸோ அதெல்லாம் எடுப்பாங்கன்ற நம்பிக்கையில் மூவ் ஆன். லெட்ஸ் மூவ் ஆன்.